சீக்கிரமாய் கோபம் வரும் இச்சை வரும் very easily will get angry and will have lust அதே போல தேவன் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட நெகட்டிவான எதிர்மறையான காரியம் ஒன்றும் பக்கத்தில் வராது but at the same time when god surrounds us all this negative and all contradictory things will never come into your mind விசுவாசம் நம்பிக்கை பெருகும் and our faith and hope will increase சிந்தனையில் பரிசுத்தம் உண்டாகும் our thoughts will become holy ஆத்துமா கெட்டு போகாது அது கிறிஸ்துவினுடைய நிறைவின் திசையில் வளரும் and the soul will not be corrupted it will go in the direction of the fullness of Christ adinbadiye ippozhudum devanal soolapada kartha namakku oru sandarpathai thandirukkar so god has given us one more opportunity wherein we will be surrounded by our god aathma valarchikkaga marubadiyuma avrudey samugathukku vara karthar udavi seidirukkar and god has enabled us once again so that we might come into his presence so that our soul might flourish again adarkai karthrai stotri go let's praise god stotra 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 ஸ்தோத்திரம் 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 நம்முடைய கன்வென்ஷனுக்காக நாம் இவ்வளவாய் ஜெபித்தோம் we prayed so much for our convention ubhasam eduthom we took fasting vidithirundom we were awake nammude ella jabangalai karthar kettu badal eduthu convention ai aashirvadithar god blessed our all our convention hearing all our prayers adarkai karthrai stotripo let's praise god stotra 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 tira kathuda saptirankara bakkanamam kathuda stotra 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 வார இறுதியில் சுத்திகரிக்கப்படும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட உபவாச ஜெபம் காத்திருப்பு கூட்டம் ராத்திரி ஜெபங்களை நமக்கு தந்திருக்கிறார் at the end of the week god has given us the fasting prayer and the tarrying meeting and the night prayer பரிசுத்த அலங்காரத்தோடு புதிய வாரத்துக்குள் பிரவேசிக்க தேவன் நமக்கு சனிக்கிழமையை கர்த்தர் தந்திருக்கிறார் god has given us saturday so that we might worship the lord in the beauty of holiness on sunday ஆகையால் நம்மை ஆயத்தப்படுத்த நம்மை அலங்கரிக்க இப்படிப்பட்ட கூட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் so god has given such meetings so that he might prepare us and he might adorn us adarkai karthrai stotripo let's praise god stotra 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 turra santula karabjana tarantira sirabattidan kalabakkattidan karabaniyana mankatuda stotra 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 இப்பொழுதும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் even now god should prepare our souls so that we might receive the blessings god has prepared for us அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் praise god ஸ்தோத்ர 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 ஸ்தோத்ரம் 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 ஏசாயா 8ஆம் அதிகாரம் Isaiah chapter 8 17 முதல் 19 வரை வாசிப்போம் verse 17 to 19 நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிகாரர்களிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ இந்த வசனங்களிலிருந்து சில வாரங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மோடு பேசினார் From these verses few weeks ago God spoke to us இதனுடைய பின்னணியை பற்றி நாம் படித்தோம் we read about the background of all these verses இஸ்ரவேல் தேசம் இரண்டாய் பிரிந்திருந்தது the land of israel was split into two வடதேசமாகிய இஸ்ரவேல் தேசம் சீரியர்களுடைய உதவியை கொண்டு யூதாவை தாக்க திட்டமிடுகிறார்கள் and the northern part of israel by the help of syrians they wanted to attack judah அப்பொழுது
யூதாவுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியா அசீரியர்களை அனுப்புகிறார். And to help Judah, God sends to them the Assyrians. ஆனால் அதற்குப் பிறகு அசீரியர்களும் யூதாவை தாக்க வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But after that, God says, even the Assyrians, they will also come and join to attack Judah. இப்படிப்பட்டதான ஒரு யுத்த குழப்பத்தில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். And at such a time as the battle confusion, God speaks these words. ஏசாயாவும் ஏசாமனுடைய பிள்ளைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அற்புதங்களாக அடையாளங்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். And Isaiah and his children, they were kept as signs and wonders before the children of Israel. அது என்னதென்று நாம் அன்றைக்கு பார்த்தோம். And we meditated on what all these things meant. ஆனால் அவர்கள் ஏன் அதிசயங்களாயிருந்தார்கள்? But why they were wonders? மற்றவர்களெல்லாம் சீரியர்களிடத்தில் உதவி தேடுகிறார்கள், மற்றவர்களெல்லாம் அஞ்சனம் பார்க்கிறவரிடத்தில் உதவி தேடுகிறார்கள் கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக. ஆனால் ஒரு சிறு கூட்டம் ஜனம் இப்படி மற்றவர்கள் செய்கிறது போல செய்யாமல் கர்த்தருக்காக காத்திருப்பதே ஒரு அதிசயமாய் இருந்தது. And others, rather than seeking the Lord, they sought after the Syrians and the familiar spirits, but only a few remnant or a small group of people, they sought the Lord, and that is a wonder. அந்த 19 வசனத்தில் வாசித்தோமே, அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேட வேண்டும், கர்த்தரை தானே தேட வேண்டும். And in verse 19 we read, should they not seek the Lord rather than the familiar spirits? ஆனால் 17 வசனத்தில் என்ன வாசித்தோம்? But what do we read in verse 17? அப்படி தேட போனால் அவர் தன்னை மறைத்துக் கொள்கிறார். But if they seek so, then God hideth himself. வாசியுங்கள். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்காக தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து. பாருங்க, அவருடைய முகத்தை மறைக்கிறார், ஆனா கர்த்தரை தான் தேடணும்னு சொல்றார். தேடினா முகத்தை மறைக்கிறார், அது எப்படி தேடுறது? And he says he is seeking the Lord, but even he sought, God hideth his face, then how can he seek him? Appo appadi thedugiradana andha muyarchi dhan adhisayam endru andha 18 vasanathil vasikkiram. And the effort of seeking the Lord in such a state, that is a wonder, as it is said in verse 18. Devan thannudaiya mugathai maraithalum avarai dhan naan theduven. Even though God hides his face, yet will I seek him. இது தான் தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். This is the only thing that God desires very much. இன்றைக்கும் அதற்காக தான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க போகிறோம். And even now we are going to wait and tarry on the Lord for this thing. அந்த 17 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தன் முகத்தை யாக்கோபின் குடும்பத்திலிருந்து தன் முகத்தை மறைக்கிற தேவனுக்காய் நான் காத்திருப்பேன். And verse 17 he says, I will wait upon the Lord that hideth his face from the house of Jacob. அப்ப அந்த வெயிட்டிங், அந்த காத்திருப்பு தான் இப்பொழுது கூட்டமாக நாம் வைத்திருக்கிறோம், காத்திருப்பு கூட்டம். And that waiting or tarrying, that we have kept a staring meeting even now. நம்முடைய ஜீவிதத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் வரவில்லை, எத்தனையோ ஜெபங்களுக்கும் பதில் வரவில்லை. In our life there are so many problems, there are so many questions, and for so many questions we have not yet got the answers. நாம் போராடுகிறோம், நாம் தள்ளாடுகிறோம், ஆனால் தேவன் அதை பார்த்துக்கொண்டும் அவர் தன்னை மறைத்துக் கொள்கிறார். அவர் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுகிறாரே ஒழிய அவர் வந்து உதவி செய்கிறதில்லை. தள்ளாட போராட நம்மை விடுகிறார். We indeed struggle and stagger, though he speaks words of hope, even though he appears as though he does not help us, and he allows us to struggle and stagger. இப்படி இருக்கும் பொழுதும் நாம் மனுஷ உதவியை தேடாமல் மற்றவர்கள் செய்கிறது போல் செய்யாமல் கர்த்தருக்காய் நான் காத்திருப்பேன் என்று சொல்வதே ஒரு அதிசயம். Even at such a time as this, even rather than seeking others, when we wait on the Lord and seek his face, that is a wonder. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று இதே ஏசாயா சொல்லுகிறார். And the same Isaiah says, they that wait upon the Lord, they will never be put to shame. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தினவைகளை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை என்று இதே ஏசாயா சொல்லுகிறார். And this same Isaiah says, they that wait on the Lord, what God has prepared for them, the eye hath not seen and the ear hath not heard. ஆகையால் இப்பொழுது நாம் எல்லாரும் கர்த்தருக்காய் காத்திருக்க போகிறோம். So even now we are all going to wait upon the Lord. அப்போ இன்னைக்கு 8:30 வரைக்கும் இந்த காத்திருப்பு கூட்டம் முடியும் வரைக்கும் நாம் ஒரு பாட்டை பாட போகிறதில்லை. And right from now till 8:30 till the end of this meeting, we are not going to sing any songs. காத்திருக்க வேண்டும். We have to tarry. காத்திருப்பு என்று சொல்லும்போது கண்ணை மூடி தலை குனிந்து தூங்குவதல்ல.
When we say waiting or tarrying, it is not that we bow down our heads and close our eyes and sleep. Oru velai nam bayangarama abhishekathil nirambavittalum, paattai paadavittalum, kayye thattavittalum, namudhi mind, namudhi irudheyum, namudhi elichigal ellam romba active arukku. Though perhaps we might not clap our hands and fill in the anointing and sing songs, but our mind will and emotions will be ardently waiting upon him. Enndral nam vandhrukkara kaalakattam eppidipatta kaalakattam enndral, devan vandhal dan namukka jayam, devan varavittal padutholviye sandikkapogurum. Because we have come into such a time as this, to the extent that only and if and only God comes, we'll have the victory. If he does not come, we'll have a total failure. Israel janangalude prayanathai nam paarkumbodhu, when we see the journey of the children of Israel, avargal egyptilirundhu purappattu sengadalai kadandhu vanandharathukku varumbodhu, when they started out of Egypt and they crossed the Red Sea and they came to the wilderness, mudhal 38 varsham avargal oru sila mudhal sila aneega varshangal avargal oru sila sathrukkal amalekiyar pondra sathrukkalai sandhithaargal. For the first many years they met some of the enemies like the Amalekites. Anal kitta kanaan desam kitta varumbodhu dan sathrukkal peruga aarambithaargal. But as they went came near to Canaan, the enemies they started to increase. Israel janangalai sabikkumbadiyaga koolikkaga பிலையாமை வாங்கினதான பாலாக் என்கிற மோவாபின் ராஜாவை பார்க்கிறோம். We see about Balak, the king of Moab, who hired Balaam to curse the children of Israel. ஒரு குறுக்கு வழியின் மூலமாக ஒன்றும் நாங்கள் செய்ய மாட்டோம், பாதை மட்டும் விட்டு கொடுங்கள், நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், யாராவது உங்களுடைய வயல்களில் கை வச்சா நாங்கள் பணம் செலுத்துகிறோம் என்றெல்லாம் மோசே சொல்லி பார்க்கிறார். ஆனால் முடியாது என்று எதிர்க்கிற அந்த ஏதோமியரை பார்க்கிறோம். We also see the Edomites wherein he stopped the children of Israel even though Moses said we will not touch any of thine things, even if we touch we'll pay for it, even though the Edomites they stopped them. ரெண்டு ராட்சத ராஜாக்கள், சீகோனின் ராஜாவாகிய ஹெஸ்போனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் அந்த கானான் தேசத்துக்கு வெளியிலே தான் அவருடைய ராஜ்யங்களை ஸ்தாபித்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போகாதபடிக்கு குறுக்கிட்டார்கள். And even the king Og and king other king they also stopped the children of Israel from crossing their land. ஹெஸ்போனின் ராஜாவாகிய சீகோன், and Sihon the king of Heshbon. அப்போ இதெல்லாம் கானானுக்கு வெளியில கிட்ட போக போக இந்த ராட்சதர்கள், ஏதோமியர், மோவாபியர்கள், ஏழு ராஜாக்கள், ஏழு ஜாதிகள், 31 ராஜாக்கள், இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் எழும்பி இவர்களை கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்காதபடிக்கு தடை செய்தார்கள். And all these kings, the Edomites and the Moabites and the seven nations and the 31 kings, they stopped the children of Israel not to enter into the land of Canaan. இதே போல நாமும் நம்முடைய சபையும் தன்னுடைய பிரயாணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறது. Even so now also the church has come at to the end of its journey. நம்முடைய போராட்டங்களும் பெருகிக் கொண்டிருக்கிறது, இன்னும் பெருக போகிறது. Even our struggles are increasing, it will increase. இப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நம்மத்தில் எழுந்தருளி நமக்கு சேனையின் தலைவனாக நமக்கு முன்பாக சென்று நம்முடைய யுத்தங்களை நடப்பிக்காவிட்டால் நமக்கு ஐயோ. But at such a time as this, when our God, if he does not arise and if he does not go before us as the captain of the host, then woe to us. அதனால வேற வழி இல்லை, தேவனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். So we have no other option, we have to wait upon the Lord. நம்முடைய சபையினுடைய ஒழுங்கின்படி இந்த கன்வென்ஷன் முடிந்த பிறகு நம்முடைய சபைக்கு ஒரு புதிய ஆண்டை போல. And according to the discipline of our church, after the annual convention, it is as though it is a new year for us. அப்ப இந்த புதிய academic year ல ஆண்டவர் நம்முடைய காத்திருப்பு கூட்டங்களை மாற்ற வேண்டும். So at this new academic year, God should change tarrying meeting in a newer way. அப்ப ஏசாயாவும் அவருடைய பிள்ளைகளும் ஒரு சில ஜனங்களும் அதிசயங்களாக வேற முறைகளை தேடாமல், மனுஷ ஞானத்தை தேடாமல் தேவனுக்காய் காத்திருந்தார்கள். தேவன் மறைத்தாலும் தன்னை மறைத்தாலும் காத்திருந்தது போல நாமும் இந்த நாட்களில் நமக்கு ஆண்டவருக்காய் காத்திருக்க வேண்டும். As Isaiah and his children and few group of people, rather than seeking the familiar spirits and other the wisdom of men,
even though God hid his face, yet they sought the Lord, even so we have to wait upon the Lord only. நாம் எல்லாரும் ஆண்டவருக்காய் காத்திருக்கப் போகிறோம். So we are all together are going to wait upon the Lord. பெரிய பெரிய யுத்தங்களை நாம் சந்திக்கப் போகிறோம். We are going to encounter very big battles. அந்த பெரிய பெரிய யுத்தங்களை விட பெரிய பெரிய தேவன் நம்மத்தில் இருக்கிறார். And more than the bigger and bigger battles, we have a more bigger God with us. ஆனால் ஏதோ சில காரணங்கள் நிமித்தம் அவர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். But for some reasons whatsoever, he is hiding his face with us. மறைந்திருக்கிற அவர் தன்னை வெளிப்படுத்தும் வரைக்கும் அவருக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். He that is hiding us, we have to wait upon him until he reveals himself to us. ஆண்டவரே, என் குடும்பத்திற்குள் நீர் இறங்கித்தான் ஆக வேண்டும். Oh Lord, you have to descend upon my family. இந்த சபைக்குள் நீர் இறங்கித்தான் ஆக வேண்டும். Upon this church, you have to descend. முழு சபைக்குள் நீர் இறங்கித்தான் ஆக வேண்டும். You have to come down to the whole church. என்னுடைய கடைசி கால யுத்தங்களை நீர் நடப்பித்துதான் ஆக வேண்டும். Oh Lord, you only have to fight our last time battles. எத்தனை பேர் கத்தரை நோக்கி கூப்பிடப் போகிறோம்? How many of us are going to call upon the Lord? நாம் பாட்டு பாடப் போகிறதில்லை. We are not going to sing songs. கைத்தட்டப் போகிறதில்லை. We are not going to clap our hands. ஆண்டவருக்காக ஆக்டிவாக காத்திருக்கப் போகிறோம். We are going to wait actively upon our God. நம்முடைய வாய் சும்மா இருக்கக்கூடாது. Our mouth should not be silent. நம்முடைய இருதயம் சும்மா இருக்கக்கூடாது. Our heart should not be silent. நம்முடைய மனது சும்மா இருக்கக்கூடாது. Our mind should not be silent. நம்முடைய மனது எதை யோசிக்க வேண்டும்? What should our mind think upon? பிசாசு என்னை சூழ்ந்திருந்தானே, எத்தனையோ கவலைகள், கெட்ட வார்த்தைகள், அவிசுவாசம், பயங்கள் வந்தது. இப்பொழுது தேவன் என்னை சூழ்ந்திருக்கிறார் என்று யோசிக்க வேண்டும். And our mind should think that till now the devil was surrounding all my minds and all my sorrows and worries, but now I should not give him room, but only my God should surround me. கண்களை மூடி பாருங்கள். Close your eyes and see. தேவன் என்னை சூழ்ந்திருக்கிறார். God is surrounding me. ஆனால் அவர் முழு மகிமையோடு இறங்கும்படியாய் இப்பொழுது என்னை சூழ்ந்திருக்கிற கர்த்தருக்காய் நான் காத்திருக்கப் போகிறேன். But I am going to wait upon the Lord so that he might surround me with all his glory. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சூழ்ந்திருக்கிறார். Each and every one of you, God is surrounding you. ஆனால் அது போதாது. But that is not enough. முழு மகிமையோடு இறங்கும்படியாக அவருக்காய் நான் காத்திருக்கப் போகிறேன். I am going to wait upon him so that he might come upon me with all his glory. ஒருவேளை இன்றைக்கு அவர் இறங்கி வராவிட்டாலும் நான் அடுத்த சனிக்கிழமை நான் காத்திருக்கப் போகிறேன். Perhaps if he does not come today, I am going to wait upon him the next Saturday. சியோனுக்காய் அவர் இறங்கும் வரைக்கும் நான் காத்திருக்கப் போகிறேன். Till he comes down for Zion, I am going to wait upon him. பாழாய் கிடக்கிற என் குடும்பத்திற்காய் அவர் இறங்கும் வரைக்கும் நான் காத்திருக்கப் போகிறேன். Till he comes down upon my body, which is desolate, I will wait upon him. உலர்ந்து போன என்னை, எலும்புகளைப் போல இருக்கிற என்னை அவர் உயிர்ப்பித்து அந்த சேனையாய் மாற்றும் வரைக்கும் நான் காத்திருக்கப் போகிறேன். Till he makes me as a new being, which I am a dry bone, I am going to wait upon him. பாரமுள்ளவர்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம். All those who have such a burden, start to pray. ஒருவேளை கர்த்தர் இரக்கம் பாராட்டி நாம் ஜெபிக்கும்போது அவருடைய வல்லமை ஊற்றுவார் என்றார், ஊற்றட்டும். Even now, till if God's have mercy upon us, if he pours his anointing, let him pour out. ஆனால் காத்திருக்கிறதை விடக்கூடாது. But we should not keep out, leave out or tarry. ஒருவேளை என்மேல் அவர் அப்படி அபிஷேகம் இறங்காவிட்டால் எட்டரை வரைக்கும் நான் காத்திருப்பேன். If at all, if he does not descend upon me as an anointing, I will wait till 8:30. வேற வழி இல்லை. அவர் ஒருவர் தான் நம்முடைய நம்பிக்கை. We have no other God. He is only our hope. தூரத்தில் வருகிற சத்துருக்களை பாருங்கள், பயங்கரமான உருவங்கள். See the enemy that is far away. They are terrible. நம்முடைய இயேசு தான் நம்முடைய ஒரே நம்பிக்கை. Our Jesus is our only hope. வரப்போகிற அந்த பயங்கரமான சத்துருக்களை சந்திக்கும்படியாக நம்முடைய இயேசு ஒருவர் தான், அவர் ஜெயவேந்தன் ஆயிருக்கிறார். And for the coming cruel and the terrible enemy, it is only our Jesus who can help us. அவரை காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். They that trust and wait upon him, they shall never be put to shame. நமக்காய் அவர் இறங்குவாராக. Let him come down upon us. நம்முடைய வீடுகளுக்குள் அவர் இறங்குவாராக. Let him come down upon our houses. நம்மை பாழாக்குகிற அந்த வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். Let the powers that the spoilers be destroyed. சியோனின் சிறையிருப்பை மாற்றுகிறவர் நம்முடைய வீடுகளுக்குள், நம்முடைய ஃபெய்த்தோமுக்குள் இறங்கட்டும். He that changed the captivity of Zion, let him come into our family and our houses. இந்தியா முழுவதும் நடக்கிற காத்திருப்பு கூட்டங்களில் அவர் இறங்கி ஆசீர்வதிக்கட்டும். Let him descend upon all the tarrying cities that is hell and let him bless it. தயவு செய்து யாரும் இப்பொழுது மௌனமாக இருக்க கூடாது. Let no one be silent now. காத்திருக்கிற அந்த ஜெபத்தில் நாம் ஈடுபடுவோமாக. Let us be
engulf in the prayer that is waiting. ஒரு வேளை இன்றைக்கு கத்தர் ஜபத்தில் ஜபத்திற்கு பதில் அளிக்காவிட்டாலும் உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைப்பார். Perhaps if it does not come today, he will have your tears in his bottle. ஒரு நாள் வரும், அவர் மொத்தமாக பயங்கரமாய் இறங்கி யுத்தத்தை நமக்கு சாதகமாய் மாற்றி அந்த சத்துருக்களை முறியடித்து அது ஏதோமியா இருக்கட்டும், மோவாபியரா இருக்கட்டும், அது ராட்சதர்களா இருக்கட்டும், அது ஏழு ஜாதிகளா இருக்கட்டும், அதை ஜெயித்து கானானை சுதந்திரிக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் இறங்க போகிறார். One day it will come, he will collectively recompense all the enemies, whether it be Edomites, Moabites, or the seven nations, or the 31 kings. The Lord shall be on our behalf and give us the victory. ஒருவேளை நீங்கள் வியாதியினால் கட்டப்பட்டிருக்கலாம். Perhaps you might be bound with sickness. ஒருவேளை பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம். Perhaps you might be bound with sin. ஒருவேளை அவிசுவாசத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம். Perhaps you might be bound with unbelief. ஒருவேளை பயத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம். Perhaps you might be bound with fear. ஆனால் உன் வாய் கட்டப்படவில்லையே. But your mouth is not bound. அந்த கட்டப்பட்ட கையோடு, விலங்குகளில் கட்டப்பட்ட காலோடு ஆண்டவரை நோக்கி அந்த சிறைச்சாலையிலிருந்து கூப்பிடுவோமாக. With the bound hands and fingers in the prison, right from the prison, let us call upon the Lord. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் பதில் அளிப்பார். And God shall answer to them who call upon them speedily. அவர் நீதியின் சூரியனா நியாயத்தோடு இறங்கி வரப்போகிறார். He is going to descend upon us as the Son of Righteousness very soon. காத்திருப்போம், கூப்பிடுவோமாக. Let us wait and let us call upon him. சந்திப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இயேசுவே. தேவமே, இறங்கும் இயேசுவே, ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே, இறங்க வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. அப்பா, விசிட்டர்ஸ், ஓ காட், வி ஹேவ் நோ ஸ்ட்ரெங்த், ஓ ஜீசஸ் இயேசுவே. ஹீல் அஸ் ஆஃப் அவர் பிளைண்ட்னஸ், ஹீல் அஸ் ஆஃப் அவர் அன்பிலீஃப், ஹீல் அஸ் ஆஃப் அவர் டிசீசஸ், ஹீல் அஸ் ஆஃப் அவர் சின், ஜீசஸ், டெலிவர் அஸ், ஓ காட். வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் யுவர் மெர்சி, ஜீசஸ், ஹேவ் மெர்சி ஆன் சயோன். இயேசுவே, பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. சியோனுக்கா இறங்கும் ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் இயேசுவே. எங்களுடைய தூக்க மயக்கத்தை மன்னியும் ஆண்டவரே, எங்களுக்கா இறங்கும் ஆசீர்வதியும் இயேசுவே. தேங்க்யூப்பா, பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. We are waiting for you, Lord. We want your grace, Jesus, இயேசுவே. செத்து போக ஆயத்தமா இருக்கிற இந்த சபை ஜீவன் அடைய வேண்டும் ஆண்டவரே, ஜீவன் அடைய வேண்டும் ஆண்டவரே. கிருபை வேண், பரிசுத்த வேண், விடுதலை வேண், காப்பாற்றும் இயேசுவே. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, சபைக்காய் இறங்கும் ஆண்டவரே. ஒரு சபையாய் உமக்காய் நாங்கள் காத்திருக்கின்றோம் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், ஆசீர்வதியும் இயேசுவே. உம்முடைய மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், விடுதலையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. தெய்வமே, இறைவன் தேவனே, நீர் பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. சபையை சந்திக்க நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே இயேசுவே. பலப்படுத்தும் பரிசுத்தரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. We need the Lord, we need Jesus. சுத்திகரிப்பீரே, சுத்திகரிப்பீரே. சபையின் பரிசுத்தத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. விடுதலையை தார் யுத்தக்களத்தில் ஆண்டவரே. சேனையின் தலைவராய் இறங்கி வாரும் ஆண்டவரே இயேசுவே. எங்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. சிறை இருக்குமாறு எல்லாமே மற்ற ஆண்டவன்மார் எங்களை ஆளுகை செய்கிறார்கள் அப்பா. But we trust in thee, Lord. We trust in thee, Lord. We want your deliverance, O Lord. இயேசுவே, ஜீசஸ், thank you Jesus. இயேசுவே, பலப்படுத்து இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus.
Lord, we need you. Lord, we need you. Lord, we need you. Lord, deliver us, deliver us, deliver us.
help us, Lord. We're waiting for you. Come and visit us, oh God. Come, Lord, with all your might. Come, Lord, have mercy on us above. Right from the day that I taught you in my mind, I'm leading you with my words of truth. I manifested myself as a faithful one and as a truth and grace. But however, you're going far away from me. O ye of little faith, for that passing and little pleasures do not spoil or lose your soul, saith the Lord. கண்களை மூடிக்கொண்டே இருங்கள். Keep closing your eyes. வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஏசாயா 26 அதிகாரம் 13 வசனத்தை வாசியுங்கள். Let's read Isaiah chapter 26 verse 13. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். And apart from thee, rather than thee, other gods, they ruled over us. எத்தனை ஆவிகள் இன்றைக்கு சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. So many spirits are today, they are ruling the church. நாம் ப்ராஜெக்ட் குறிப்பாக ஜெபிக்கிறோமே, ஐக்கியமா இருக்க வேண்டும். நம்மை பிரிக்கிறது ஒரு ஆவி. And we are praying as a project point, as we have to be united to separate us, there is a spirit. ரகசிய பாவங்களில் ஈடுபட வைக்கிறது ஒரு ஆவி. And making us to entangle ourselves in secret sins, it is a spirit. எல்லைக்கு மிஞ்சி அந்த கோபம் வருகிறதே, அது ஒரு ஆவி. And crossing the limit, if we are getting angry, that is a spirit. பாவ தூண்டுதல்கள் வருகிறதே, அதற்கு பின்னாடி ஒரு ஆவி உண்டு. And we are provoked to sin, that is also a spirit. தேவையில்லாமல் பயப்படுகிறோமே, அது ஒரு ஆவி. And without any reasons we are getting afraid, that is also a spirit. என்னதான் ஆண்டவர் நன்மை செய்தாலும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோமே, அது ஒரு ஆவி. How much ever God is doing us all good things, even it we are murmuring, that is also a spirit. நம்முடைய சொந்த அழகை ரசித்து நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோமே, அது ஒரு ஆவி. And just admiring our own beauty and we are adorning ourselves, that is a spirit. உலகம் நமக்கு ரொம்ப அழகாய் தென்படுகிறதே, அது ஒரு ஆவி. And the world is appearing as something beautiful to us, that is a spirit. அதிகமாய் தூங்குகிறோமே, அது ஒரு ஆவி. We are sleeping too much, that is also a spirit. காலையில் எழும்பி குடும்பமாய் துதிக்க வேண்டும், சாயங்காலம் ஜெபித்து தான் படுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, 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 ஒரு நாளும் எழும்ப முடியவில்லையே, ஏன்? அது ஒரு ஆவி. And every day we desire to rise up early in the morning and praise and have a family prayer in the evening, we just think and think and think, but one, even not one day we are not able to do, that is a spirit. உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள்.
And apart from the other than the other gods, they are ruling over us. Analum ummude naamathai maatram naangal prastavapaduthuvom. But however, only your name we will proclaim. Agyal avarudaiya pere maatram naan ippozhudhu naam sollikondirundhom. So we are just only pronouncing only his name. Andha aavigalai paathu daivasey thennai vittu vidu endru naan pesa pogavillai. Indha 10 15 nimidam kartharai samugathil kaathirundhome kartharaiye nokki koopittom. And we did not say anything to the other gods and say, go away from us. But for almost 15 minutes, we just waited only upon that name. 17 vasanathai vaasiyungal, kangalai moodi kelpom. Close your eyes and let's hear verse 17. கர்த்தாவே பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கற்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். பாருங்க, ஒரு கற்பவதி, நம்ம சென்டர் பாஸ்டர் சொன்னார் இல்லையா, கற்ப வேதனை என்கிறதான் என்ப வேதனை, அது தனிப்பட்ட வேதனை அது. And as a center pastor says, the birth pangs is something that is beyond the pain that we cannot endure. ஆண்டவர் ஏன் வேற வேதனை சொல்லவில்லை, ஏன் இந்த வேதனை சொல்லுகிறார்? And why does the Lord does not say any other pain, but why does he say this pain? Pastor சொன்னார்ல, பல்லு வலியில எத்தனை வேதனை இருக்கு, அந்த பல்லு வலி என்று சொல்லவில்லை, அவர் ஏன் கற்ப வேதனை என்று சொல்லுகிறார்? As pastor said, we have also toothache, but he does not say he says the birth pangs. ஆண்டவர் அவர் சொன்னார், நம்முடைய சபையை பொறுத்தவரையிலும் ஆபரேஷன் கிடையாது, சிசேரியன் கிடையாது, அந்த வேதனையின் ஊடாகிதான் ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும். And as far as our church is concerned, we do not have any surgery or C-section, but only we have to endure such birth pangs. We have to go through the pain. We have to go through that pain. அப்போ அந்த காத்திருக்கிறதுல ஒரு வேதனை உண்டு. And there is a pain on waiting upon that. அப்படி பிரசவ வேதனையோடு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமா இரும் என்று சொல்லும்போது அவருடைய முகத்தை மறைக்கிறாரே, அதில் ஒரு வேதனை உண்டு. And even in all our birth pangs, and we call upon the Lord, even so he is hiding his face, there is indeed a pain in that. எத்தனையோ முறை சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோமே, ஆனாலும் ஆண்டவர் பதிலளிக்காமல் மௌனமா இருக்கிறாரே, அதில் ஒரு வேதனை உண்டு. For so many times we are praying for one particular thing and many things, but he does not seem to answer it, and he is very silent. Indeed, there is a pain in that. And the prasava vedanaiyil vedanaippadu and the striye pol umudi samugathil nam irukkrom naangal irukkrom aandavare. And with that woman, like with the birth pangs, we are in thy presence, O Lord. Appadi irundhalum, even though we are so, appadipatta soonilayilum, even in such a situation as that, நம் ஆண்டவர் விட்டு விலகாமல் அவருடைய நாமத்தை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்தி, நாம் வேறை அஞ்சனம் பார்க்கிற இடத்திலோ சீரியர்களிடத்திலோ நாம் உதவியை தேடாமல், ஆண்டவரே இயேசுவே இயேசுவே என்று மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாக அவருடைய சமூகத்தில் வந்து எத்தனையோ காத்திருப்பு கூட்டங்களிலும் இன்றைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமே. And without departing from the Lord in such a time as a situation as this, we are rather than seeking other familiar spirits or the Syrians, yet we are seeking only the Lord, calling upon his name again and again in every tiring meeting, and even today we have come so. நம்மத்தில் அப்படி சிலர் போய் இருக்க செய்கிறார்கள், சிலர் போய் இருக்கிறார்கள். And even from in our midst, some people have already gone away. ஒரு ஆத்மாவை நான் சந்தித்தேன் சில நாட்களுக்கு முன்பாக, சில அவர்கள் கூட்டங்களுக்கு வராமல் இருந்தார். நான் எவ்வளவு நாள் வந்து ஜெபிச்சேன், என் காரியம் நடக்கல, நான் ஏன் வரணும்? And I happened to meet one single soul, and he said he's not coming to the meetings anymore, and he says, for so many times I've come to the meetings and prayed, nothing has happened, so I'm not going to come henceforth. Namukkum appadi dhaan, ana naam appadi solli pogavillaye. Even such things are also for us, but we have not said so, and we have not gone away. Enna dhaan prachanai vandhalum, enna dhaan devan mavanama irundhalum, andha purushan elandha andha vidaviye pola anyayamana andha aneediyana nyayadhipathil poi nam கூப்பிட்டுக்கொண்டே இருக்கிறது போல நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Whatsoever be our problems, whatsoever is happening to us, as that widow went to the unrighteous judge, we are still continuing to call upon the Lord again and again and again. இன்னும் ஒரு 5 நிமிடம் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். Yet for 5 minutes more we are going to call upon the Lord. கர்த்தருக்கு நாம் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். They that wait upon the Lord, they shall renew their strength. இப்படி காத்திருந்து காத்திருந்து கடைசி ஒரு ஃபைனல் பயங்கரமான ஒரு அபிஷேகம் வரப்போகிறது.
as we are waiting and waiting upon the Lord, finally we are going to receive a mighty anointing. அந்த பயங்கரமான அபிஷேகத்தின் மூலமாக தான் சபை இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்பட போகிறது. And with that terrible and a mighty anointing, only the church is going to be prepared for the coming of the Lord Jesus. அதற்கான எத்தனையோ வசனங்கள் பைபிளில் உண்டு. And for that we have so many verses in the Bible. அது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். That is the promises of our God. ஆனா அந்த கடைசி அபிஷேகத்திற்கு முன்பாக இன்றைக்கு காத்திருக்கிறோமே, வருகிற வாரத்திற்காக நமக்கு பலன் வேண்டுமே. And before that final anointing, we are waiting in the presence of the Lord to have strength in the coming week. ஆன வருகிற சத்துருக்களை சமாளிக்க கூடிய ஜெயம் இல்லையே. We do not have the victory to encounter the coming enemy. அந்த குதிரை வீரரோடு நடப்பதற்கு முன்பாக காலாட்களோடு நடக்க வேண்டுமே, அதற்கு நமக்கு பலன் வேண்டுமே. Before we run with horses, we have to walk with footmen. We need strength appropriate for that. இந்த அந்த யோர்தான் பிரவாகித்து போகிறதான அந்த நாட்களில், யோர்தானை கடப்பதற்கு முன்பாக இந்த சமாதான தேசத்தில் இருக்கிறதான அந்த சிறிய போராட்டங்களை சந்திக்கவும் நமக்கு பலன் இல்லையே, அதற்கு பலன் வேண்டுமே. Before Jordan overflows with all its strength, and even at this time of peace, we are not able to overcome the struggle. We did not have even the strength for that also. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேண்டும்? How many of you need that anointing? சின்ன சின்ன காரியத்திற்கு கூட எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. Oh Lord, even for trivial and little things I do not have strength to overcome. அவ்வளவு பலவீனமான, அவ்வளவு தோல்வி அனுபவித்தவன். I am so weak and I have encountered so much of failures. அந்த மற்ற ஆண்டவன்மார் என்னை இப்பொழுதும் ஆண்டு கொண்டிருக்கிறது. That other gods, they are even ruling over me. நீர் என்னை அபிஷேகித்திருக்கிறீர், ஆனாலும் என் கை கட்டப்பட்டிருக்கிறது. You have indeed anointed me, but however my hands are still bound. இந்த நாலு காற்றுகள் வீசுகிறதான இந்த காலத்துக்கேற்ற அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Oh Lord, I need an appropriate anointing wherein I should endure the four winds that is beating upon me. சின்ன சின்ன காரியத்திற்காக காற்றுகள் வீசி மக்களை கூட்டம் கூட்டமாக நரகத்துக்கு போய் கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த காலத்தில், and at such a time of this, when all these four winds are blowing and it is blowing few people together to that hell. யுத்தங்கள் ஆபத்துகள் பெருகிக் கொண்டிருக்கிற காலத்தில், and at such a time of this, when battles and dangers are increasing. மந்திரவாதிகள் பெருகிக் கொண்டிருக்கிற காலத்தில், at such a time of this, when magicians are on the increase. தேசங்களை இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில், at such a time of this, when the darkness is overcoming the nations. உம்முடைய காற்று எனக்குள் வீசட்டும் ஆண்டவரே. Oh Lord, let thy wind blow upon me. முதலாம் நூற்றாண்டில் பெந்தெகோஸ்தின் சபை முதல் நாள் ஆரம்பிக்கிறதான அந்த நேற்று நேரத்தில் ஒரு பலத்த காற்றின் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். And at the first century on the Pentecostal day, when they waited on the Lord, a mighty rushing wind, it came upon them. இன்றைக்கும் எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. Oh Lord, even today I need such an anointing. அந்த தவறான காற்றுகள், அந்த அந்தகாரத்தின் காற்றுகள் என்னை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு, அதன் மத்தியில் நிலைத்திருக்கும்படியாக உம்முடைய காற்று எனக்கு வேண்டும் ஆண்டவரே. And that wrong wind, so that it might not overcome me and it might not take away your wind, let it blow upon me so that I might stand against such a wind. அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All such people, lift up your hands. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I will pour out my anointing upon all flesh. கரங்களை உயர்த்தினவர்கள் எல்லாரும் பலவீனர் தான். And all those who lifted up their hands, they are indeed weak. நம்முடைய ஆண்டவர் பலவீனரின் தேவனாயிருக்கிறார். Our God is a God of the weak people. நாமே இங்கே வரவில்லை, அவர்தான் நம்மை அழைத்தார். It is indeed we have not come, but he has called us. நாம் எத்தனை முறை எதிர்த்தோம், ஓடினோம், எப்படி இழுத்து கொண்டு வந்து விட்டார். We have resisted and we ran away so many times, but he dragged us down here. அவர் பாதி வழியில் கைவிடுகிற தேவன் அல்ல. He is not a God who leaves us halfway. எகிப்திலிருந்து நம்மை பறித்தெடுக்க தெரிந்த தேவன் கானானுக்குள் நம்மை பிரவேசிக்க செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். He got plucked us out of Egypt and he is able to make us to reach till the land of Canaan. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Faithful is he who has called us, he shall do it. அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. All those faces who looked at him, it was not to put to shame. அவர்கள் செட்டைகளை அடித்து கழுகுகளை போல உன்னதங்களில் எழும்புவார்கள். They shall beat up their wings and they shall rise up in the high places like the eagles. இயேசு நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். Jesus is walking in our midst. அவருடைய கையில் அபிஷேகம் இருக்கிறது. In his hands there is the anointed. கரங்களை உயர்த்தினவர்கள் மேல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். He is pouring upon all them who lifted up their hands.
நம்முடைய சவால்களை சந்திக்க கூடிய தெய்வீக அபிஷேகம் a divine anointing where we can meet all our challenges நம்மை எதிர்க்கிறவங்க அந்த பெரிய பெரிய உருவங்களை சந்திக்க கூடிய ராட்சத அபிஷேகம் a giant anointing where we can encounter all the giants that come against us கத்திரக்கரமாரியோ சிப்பாஸ்தாரி கரிய சிக்கரி திரிக்கமாரியா துரோ ஸ்தாருல்லி அஸ்திக்கரமாக்காரா துரோ கத்திரி
உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். And without thee, other gods have ruled over us. இது நாம் பேசுகிற வார்த்தை. And it is the word that we speak. ஒரு பிரசவ வேதனை படுகிற ஸ்திரியை போல் உம்முடைய பார்வையில் நாங்கள் காணப்படுகிறோம் ஆண்டவரே. Oh Lord, we are found before thy eyes as a woman with birth pangs. இதுவும் நாம் பேசுகிற வார்த்தை. This also is the word that we speak. ஆனால் அதே அதிகாரத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். But at the same chapter we also can see the words that God speaks to us. கட்டப்பட்டவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை. Our words of comfort to the people who are bound. இதுதான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆனந்த பாக்கியம். This is our hope and this is our joyful hope. நம்முடைய blessed hope. A blessed hope. கண்களை மூடி 20ஆம் வசனத்தை கேட்போமா. Keep our eyes closed and let us hear verse 20 being read. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. The words that God speaks to us. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். You hide thyself for a moment. ஆண்டவர் நம்மை மேலே அழைக்கிறார். God is calling a bird. உனக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். I am preparing a place for you. அந்த இருள் பூமியை சூழும் போது நீ இங்கே இருக்க போகிறதில்லை. When the darkness is covering the world, you are not going to be here. உன்னை ஆளுகை செய்கிற ஆண்டவன்மார் உன்னை எப்பொழுதும் ஆளுகை செய்ய போகிறதில்லை. And the God that is ruling over you, they will not rule over you forever. நீ அழுத அழுகையினுடைய எல்லா சத்தத்தை நான் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறேன். And all the tears that you have cried and I have heard them and I have recorded them. நீ மேலே ஏறி வா. Come upwards. நீ பரிசுத்தன். You are holy. இந்த உலகம் உனக்கு பாத்திரம் அல்ல, பாத்திரமான அல்ல. This world is not for you. ஆ, நீ மேலே ஏறி வா. You come up. நான் உனக்காய் ஆயத்தப்படுத்துகிற இடத்தில் நீ உன்னை கொஞ்சம் நேரம் ஒளித்துக்கொள். And hide yourself in the place that I have prepared for you. கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்க போகிறார். God is going to wipe away our tears. கர்த்தர் நமக்கு விடுதலை தர போகிறார். God is going to give us a deliverance. விடுவிக்கிறவர் சியோனிலிருந்து எழும்புவார். அவர் எல்லா அவபக்தியை மாற்ற போகிறார். He is a deliverer that will arise out of Zion and he shall destroy all ungodliness. தேவன் உன்னை சூழ்ந்திருக்கிறார். God is surrounding us. அந்த தாய்க்கோழியின் உஷ்ணத்தின் மூலமாக
அந்த முட்டைக்குள் இருக்கிற கோழி குஞ்சு மறு ரூபம் ஆகிறது போல தேவனுடைய உஷ்ணத்தின் மூலமாக ஒரு ரகசியமான மறுரூபத்தின் வேலையை கர்த்தர் உள்ளத்தில் செய்து கொண்டிருக்கிறார். With that heat of the mother hen, as the chicken that is in the egg, it will come out in a few times. So also by the heat of our God and the anointing, we are going to be transformed very soon. அவருடைய பலத்த கரத்தின் கீழ் நீ அடங்கி இரு, குறித்த காலத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். And abide under the mighty hands of God, and at the appointed time he shall lift you up. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. We will never be ashamed. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. You will never be ashamed. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. You will never be ashamed. இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. This is the word that God speaks to us. நீ அதை விசுவாசி. Believe it. நீ அதை வாயை திறந்து திறந்து அந்த வார்த்தையை புசிப்பாயா. And open your mouth and eat those words. இதுனுடைய ஆகாரமாய் மாறட்டும். Let that be your food. இதுனுடைய ஆத்துமாவாய் மாறட்டும். Let it be your soul. அப்பொழுது நான் நீ சொல்லுவாய், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. Then you shall say, I shall never be ashamed. ஆண்டவர் சொன்னார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. God said, you will never be ashamed. அந்த வார்த்தையை புசித்து நம்முடைய ஆத்துமா சொல்லுகிறது, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. Eating that word, our soul says, I will never be ashamed. ஏசாயா 49 அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம். Let's read Isaiah chapter 49 verse 23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்மார்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். Then you shall know that they that wait upon me, they will never be ashamed. நீ வெட்கப்படுவதில்லை. You shall never be ashamed. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. I will not be ashamed. கர்த்தருக்கு நாம் காத்திருக்கிறோம். We are waiting upon the Lord. நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய பாதத்தில் இருக்க தூளை நக்க போகிறார்கள். And our enemies are going to lick up the dust upon the feet of us. ராஜாக்களா இருந்தவர்கள் குனிந்து வந்து நமக்கு முன்பாக பணிந்து நம்முடைய பாதத்தை நக்க போகிறார்கள். And they that were kings, they are going to bow down and they are going to lick up the dust on our feet. நம்முடைய உயர்வு சமீபமாய் இருக்கிறது. Our rising up is very nigh. நம்முடைய விடுதலை சமீபமாய் இருக்கிறது. Our deliverance is very nigh. நம்முடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது. Our redemption is very nigh. நாம் பார்க்கிற தரிசனத்தினுடைய நிறைவேறுதல், அந்த கனவு நிறைவேறுதல் சமீபமாய் இருக்கிறது. The fulfillment of our dream, our vision is very nigh. நாம் ஏங்கி ஏங்கி தவிக்கிற அந்த நம்பிக்கை சமீபமாய் இருக்கிறது. Our hope that will be our yearning and yearning, that hope is going to come very nigh. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். But let's praise God. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு காத்திருக்க கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நமக்குள் இருக்கிற எல்லா பிரிவினைகளையும் மாற்றி கர்த்தர் நம் எல்லாரையும் ஒன்றாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ராத்திரி ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யுத்தங்கள் பெருகுகிறபடினால், சத்துருக்கள் பெருகுகிறபடினால் நம்முடைய சபையில் ஜெபம் பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம்.
Stotram, 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 stotram. சில காரியங்களில் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப குறைவுள்ளவர்கள் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டு இருப்பார். ஆகையில் எங்கே நம்மை பற்றி நாம் ஒரு தப்பான எண்ணத்தோடு காணப்படுகிறோமோ அதில் தேவன் ஒரு விடுதலை தருவார். உதாரணமாக எனக்கு நிறைய விசுவாசம் இருக்கு என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற ஆண்டவர் குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு விசுவாசமே இல்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இது போல நாம் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து மயங்கிடக்கூடாது, நல்லா இருக்கிற என்று சொல்லி நம்முடைய சொந்த நிலவரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். காலை ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். தேவ மகிமை இறங்கும்படியாய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். கர்த்தருடைய வார்த்தையோடு அவர் இறங்கி வர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா.